அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமேவும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. ரைட், ஃபோர்கார்ட்டில் எப்படி வித்ட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா, வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று, பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் உங்களால் வந்து வித்ட்ராவல் கொடுக்க முடியும். சரியா, ஸோ அது ஞாயிறாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஃபோர்த் சாட்டர்டே, இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ், இந்த டேஸில் வந்து நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்க முடியாது. சரியா, அதே மாதிரி ரெண்டாவது, மினிமம் 500 இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரா கொடுக்க முடியும் உங்கள் அக்கௌண்ட்டில். சரியா, அதுக்கப்புறம் மூணு, மதியம் 12 மணிக்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், வித்ட்ராவல் கொடுத்துடணும். சரியா, ஸோ நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயமும் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் ஒன்று இல்லைனாலும் உங்களால் வித்ட்ராவல் கொடுக்க முடியாது. வித்ட்ராவல் கொடுக்க முடியாதுன்னா இந்த வித்ட்ராவல் ஆப்ஷனை நீங்கள் தொட்டாலும் அது எதுவுமே ரியாக்டே ஆகாது. சரியா, ஸோ இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே முடியும். சரியா, அந்த வித்ட்ராவல் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே முடியும், அது ரெஸ்பாண்ட் பண்ணும், இல்லைனா ரெஸ்பாண்ட் பண்ணவே செய்யாது. சரியா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சரியா, கிளிக் பண்ண உடனேவும் வித்ட்ராவல் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகி போகும். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 1800 இருக்குது. சரியா, ஆனால் அது எவ்வளோ எடுத்துக்குது, மொத்தமாக சேர்த்து 1500 தான் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி 500, 1000, 1500, 2000 அந்த மாதிரி தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து போட தேவையில்ல, அது இருக்கிற அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதுவே எடுத்துக்கும். ரைட், இப்போ 1500 அது வந்து எடுத்திருக்கு. ஸோ 1500 20% வந்து ரினீவல் வேலெட்டுக்கு போயிடும், அந்த 300 அதில் எடுத்துட்டாங்க. சரியா, இப்போ 1200 தான் வித்ட்ராவல் கொடுக்க போகிறேன், அதுலேயும் 10% வந்து போயிடும். 1200 10%னா 120, ஸோ 120 போக மிச்சம் எனக்கு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் 500 மேலே இருந்ததுன்னா நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கலாம். ஸோ 500 இருந்தால் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதில் 20% 100 ரினீவல் வேலெட்டுக்கு இங்கே வந்துடும், மிச்சம் 400 இதில் காட்டும். ஸோ இந்த 400 10% 40 போக 360 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். சரியா, எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி 12 மணிக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்றைக்கேவும், சரியா, டுடே வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டுடேவே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஏதாவது பேங்க் இஷ்யூஸ் இருந்தால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும், நோ ப்ராப்ளம். சரியா, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்மிட் கொடுக்க போகிறோம். ரைட்டா, சப்மிட் கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுத்து வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா, ஸோ 24 hours நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த இன்கம் வந்து சேர்ந்துடும். சரியா, ரைட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன்னா, வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்னாலும், இது மட்டும் இல்லை, இது போல் வேறு ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா, நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.